ஹாய் ஆல், என்ன வேலை, என்ன பிஸ்னஸ், என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில், இப்படி எல்லாம் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது ஒரு 10 பிஸ்னஸை கையில் கொடுத்து இந்த பிஸ்னஸ் எல்லாமே நீ பண்ணனா ஃப்யூச்சரில் டபுள் ஆஃப் த ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ ஹாப்பியஸ்ட் நியூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 10 டிமாண்டிங்கான பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்க 10 டிமாண்டிங்கான பிஸ்னஸ் தான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ டிமாண்டிங் பிஸ்னஸ்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பவர் ஸ்டேஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன். ஸோ சோலார் பவர் வந்து எல்லா வீடுகள்லையுமே கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்த ஒரு மிஷின் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு வந்து சோலார் டெவலப் ஆகிட்டு வருதுன்றது அப்போ தான் தெரியும். 2017 வந்து சோலார் பவர் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் 1000 MW ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2020 வந்து அவங்களோட டார்கெட் வந்து 80,000 MW ஆஃப் எனர்ஜி, அண்ட் வந்து 2022 பார்த்தீங்கன்னா 1 லாக் MW ஆஃப் எனர்ஜி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றது அவங்களோட டார்கெட்டாக இருக்கு. இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2022 1 லாக் MW இன்னும் அதிகமாக கூட ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கேப் வந்து அதிகம் இருக்கு. நமக்கு வந்து 12% வரைக்கும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கேப் இருக்கு. ஸோ டிமாண்ட் அதிகம் இருக்கு, அதனால வந்து அதிகம் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸும் உள்ள வரப்போகுது இந்தியாவில். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ ஆப்வியஸாக அதை நம்ம பண்ணணும்னா அதுக்கு தேவையான எனர்ஜி ரிசோர்ஸஸ் நம்ம கிட்ட தேவை. நேச்சுரல் கோல் இருந்து வரக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கண்டிப்பா பத்தாது. சோ அடுத்த ஆல்டர்னேட்டிவா நமக்கு வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் 3000 மணி நேரம் லாங்கர் ஹார்ஸ் வந்து நமக்கு சூரியன் வெளிச்சம் இருக்கு. அதுலேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸஸ் கிட்டத்தட்ட வந்து 5000 trillion kW ஆஃப் ரேடியேஷன் வந்து நம்ம ஆனுவலாக ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதிலிருந்து எந்த அளவுக்கு பாசிபிளாக எனர்ஜி எடுக்க முடியுமோ இந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சரி, ஆர்எல்ஸ் வந்து பவர் சப்ளையாக வீடுகளுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் சரி, ஸோ அந்த அளவுக்கு இதில் டெவலப்மெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் வீடுகளுமே வந்து இன்னைக்கு எப்படி இன்வெர்டருக்கு அடாப்ட் ஆகி இருக்கிறாங்களோ அதே போல சோலார் பவர் ஸ்டேஷனுக்கும் சோலார் பவர் பேனல்ஸ்க்கும் அடாப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து ஃபீல்டாக பிஸ்னஸாக கையில் எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர், நல்ல பாசிபிலிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டை, ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் சரி, பீவரேஜஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஸோ இது ரிலேட்டடாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து அதன் கீழே வரக்கூடிய ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு ஃபுல்லி ஆர்கானிக் அப்படின்னும் பொழுது அதனோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு டூத் பேஸ்ட் சர்வேல வந்து ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு டூத் பேஸ்ட் வாங்கணும்னா கூட மக்கள் வந்து எக்ஸமைன் பண்ணுறாங்க, இது நேச்சுரலா, இது ஆர்கானிக்கா, இதுல வந்து எந்த கெமிக்கல்ஸும் இல்லையே, எந்த பெஸ்டி ஒரு ஃபுட்டை ஒரு கீரை வாங்குறாங்கன்னா இதுல பெஸ்டிசைட்ஸ் இல்லையே, இதுல ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் ஜிஎம்ஓ சொல்லக்கூடிய ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் எதுவும் கிடையாது இல்லையா, ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸமைன் பண்ணி மக்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகி இருக்காங்க, அந்த அளவுக்கு திங்க் பண்றாங்க. ஸோ ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகும், ஆல்ரெடி ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2018 இந்த இண்டஸ்ட்ரி வந்து 45,000 million தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியன் அமௌண்ட் பிரகாரம் 1 லாக்ல இருந்து 1 லாக் 20,000 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இப்ப நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு இஷ்யூவால டவுன் ஆயிருக்கும், இந்த கொரோனா இஷ்யூவால டவுன் ஆயிருக்கும், பட் லேட்டர் தென் வந்து நல்ல ஒரு டெவலப் ட்ரிப்லப் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியை வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க உங்களோட கெரியராக உங்க லான்ச்சா நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குன்றதையுமே வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எவர் கிரீன் இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரி இதுக்கு மேலே க்ரோத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, வேலை இழப்புகள், அல்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது இந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அதிகம் இருக்கும். ஸோ அப்படி அதிகம் இருக்கும்பொழுது அவங்க ஆப்வியஸாக தேடி போகிற ஒரு சில இடங்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் வந்து டெம்பரவரியாக அந்த கம்பெனிக்கு வந்து ஆள் தேவைன்னா லைக் அவங்க கிட்ட அந்த மாதிரி ரைட் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் கமிஷன் வாங்கிக்கிட்டு பிளேஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், பர்மனன்ட் ஸ்டாஃபிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அங்கே இருக்க சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க, லைக் அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் கொடுப்பாங்க, ரெசியூம் வந்து நமக்காக ரெடி பண்ணி கொடுக்கறது, ரெசியூம்க்கான ட்ரைனிங் கொடுக்கறது, இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுக்கறது, பர்டிகுலர் கோர்சஸ் டீல் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய பல விஷயங்கள் மூலயமா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து நிறையவே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இனி வரும் காலங்களில் இன்னும் நிறையவே சம்பாதிக்க முடியும்ன்றதே எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷனாக இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் பிளாக்பஸ்டர் இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்டர்நெட் அட்வர்டைசிங் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரர்ஸும் அதிகமாயிட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அதிகமாயிட்டாங்க, கிரியேட்டர்ஸும் வந்து அதிகமாயிட்டாங்க. நிறைய பொருளுங்க, நிறைய கிரியேட்டிவான தாட்ஸை, நிறைய கிரியேஷனோட வராங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவலாக போயிட்டு இவங்களுக்குலாம் இந்த பொருள் பிடிக்கும், இவங்களுக்குலாம் இந்த பொருள் பிடிக்காதுன்றதை வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸாக அவங்க அதுக்கு போகிற ஒரு இடம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓகே, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணும்பொழுது இப்போ வந்து நம்ம சேனல்ஸ், பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு இக்கனாமிக்கல் ரிசோர்ஸ் கிடையாது. ஆனால் நம்மளோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்டர்நெட் அட்வர்டைசிங்கில் நம்மளால் பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுற பொருளுக்கு நீங்கள் போயிட்டு வந்து டெலிவிஷன் மீடியா மாதிரி ஒரு பெரிய மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இன்டர்நெட் அட்வர்டைசிங் பண்ண முடியும், அதன் மூலியமாக உங்களால் உங்களோட கஸ்டமர்ஸையுமே கெயின் பண்ண முடியும், நீங்கள் உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு வேலையை எடுத்து செய்கிறவங்க தான் இந்த இன்டர்நெட் அட்வர்டைசிங் பண்ணுறவங்க. ஸோ இவங்களுக்கு இனி வரும் காலங்களில் வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, பிகாஸ் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க, யூசர்ஸும் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைஃப் சேஞ்சிங் இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெம் செல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய பேங்க்ஸ். ஸோ இந்த ஸ்டெம் செல் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து வைக்கிறாங்க. பட் அது எல்லாமே வந்து இக்கனாமிக்கல் ரீதியாக வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது கம்பேரிட்டிவாக வந்து இந்த பேங்க் இண்டஸ்ட்ரி. அதாவது ஸ்டெம் செல்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய பேங்க், இதுக்கு தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் நார்மல் லெவலில் இருக்குதுன்றதால இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வைக்கக்கூடிய பேங்க், இதை வந்து நீங்கள் செட்டப் பண்ணுறதாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து 2016 அந்த ஒரு 4 இயர்ஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா வந்து $700 மில்லியன்லேருந்து $800 மில்லியன் வரைக்குமே வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து அதனோட லைஃப் இம்பார்ட்டன்ஸ், வெல்னஸ், இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு ரீசனால இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு செஷன், அதுவும் இப்போ ஒரு டிசீஸ் இருக்குல்லையே, இந்த டிசீஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு பீரியடில் இன்னும் அதிகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெம் செல் பேங்கிங்ன்றது வந்து ஒரு ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும். இஃப் அட் ஆல் நீங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தயங்காமல் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி உள்ள ஜம்ப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் பிஸ்னஸ். வேர்ஹவுஸ்ன்றது என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இ காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், லைக் அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு ஸ்பேஸும் மேன் பவரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சென்னை இருக்குது, சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷர்மேன் பெட் நம்ம எடுத்துப்போமே, வாஷர்மேன் பெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை மாத்திரம் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வர வேண்டிய பொருளுங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வேர்ஹவுஸும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மேன் பவரும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டால் இது ஒரு குட் நம்பர் ஆஃப் இன்கம் ஃபியூச்சர்ல ப்ரொவைட் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு எவர் கிரீன் ஐடியா தான், பிகாஸ் வந்து ஃபியூச்சர் வேர்ல்டு வந்து இ காமர்ஸ் வேர்ல்டாக தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டிப்பாகவே இது வந்து ஒரு ஷைனிங்கான ஒரு ஐடியா தான். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் வீசா கன்சல்டன்சியும் ட்ராவல் பிளானிங் இண்டஸ்ட்ரீஸும் சொல்கிறாங்க. ஸோ ட்ராவல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபாரின் வீசா பிளானிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ராவல் இண்டஸ்ட்ரி என்னும்பொழுது ஆப்வியஸாக வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து இது செட்டப் ஆகுமா ஆகாதான்ற டவுட் இருக்கும். பட் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 80% ஆஃப் பவுன்ஸ் பேக் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ வெளிநாடுகளுக்கு போய் படிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஜாப் ரிலேட்டடாக போக போகிறவங்களா இருந்தாலும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்கே இருக்கும்பொழுது அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஆப்வியஸாக மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதன் மூலிமா வந்து ஃபாரின் வீசா கன்சல்டன்சி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் இருக்கு ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ் பீரியடுக்கு அப்புறம். ஸோ இது வந்து ரைட் டைம் வந்து டிராவல் பிளானிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கும் இது ரைட் டைம்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸுமே வந்து நல்ல ஒரு பூம் கொடுக்கும், ஒரு 6 மந்த்ஸ் டைம் ஆகும், பட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு பூம் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பர்ட்ஸோட ஆப்ஷனா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து சிட்டி சைடு எஸ்பெஷலி சென்னையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டி மாதிரி ஒன்று இருக்கும், அந்த வண்டியில் வந்து டிசைன் ஹோட்டல் மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து டிசைன் பண்ணி அதில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து விற்பாங்க. லைக் அந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் பீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க வைக்கிற ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம், குவாரண்டைன் பீரியடுக்கு அப்புறம் எல்லாருமே வெளியே வரும்பொழுது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஹைஜீனிக்காகவும் இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபுட் ட்ரக்ஸ்க்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. லைக்
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்ஸே வந்து ஃபுட் ட்ரக்ஸில் ஃபுட்ஸ் விற்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸாக பண்ணிகிட்ருக்கதா ஒரு சில நியூஸும் வந்து வந்துட்டுருக்கு. லைக் இது உங்களோட கெரியரை நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் நான் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தேனாலும் சரி, ரைட் டைம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிக்கப் அண்ட் கோ கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ரைட் டைம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முக்கியமாக மைண்டில் இருக்க வேண்டிய பாயிண்ட் வந்து லொக்கேஷன், ஹைஜீனு அண்ட் சேஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து டெம்பரவரியாக டவுனாக இருக்கலாம், இது டெம்பரவரி டவுன் தான் கண்டிப்பாக, பட் திரும்பி வந்து இது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னதும் பெரிய லெவலில் நினைக்க தேவையில்லை. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன லெவல்லேருந்தே வந்து ஃபார்மர்ஸ் கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து தோட்டத்தில் விளைவிக்கிற லெமனை வந்து தாய்லாண்டுக்கெலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல ரேட் அங்கே கிடைக்குது அப்படின்றதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருந்துட்டு இருக்குது. லைக் வந்து காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, மோட்டார் வெஹிக்கல்ஸ் பண்ணுவாங்க, மெஷினரிஸ், அயன், ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுற சின்ன சின்ன டாய்ஸ். ஆப்வியஸாக வந்து நம்ம நாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பொருளுங்களும் அதிகமாக இருக்கும், மேக் இன் இந்தியாவும் இதுக்கு மேற்பட்டு வந்து அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உலக நாடுகள் கூட இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ 2017-18 பார்த்தீங்கனாலே 12.1 எக்ஸ்போர்ட் க்ரோத்ன்ற அளவுக்கு ஆகியிருக்கு. நம்ம அதிகம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்க்கு தான் வந்து நம்ம அதிகம் எக்ஸ்போர்ட் பண்ணோம், யூஎஸ்க்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு. அதே மாதிரி வாங்குறது அதிகம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைனா கிட்டேருந்து. ஸோ சைனா கிட்டேருந்து வாங்குறது வந்து எல்லா உலக நாடுகளுமே குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி குறைக்கும் பொழுது மேக் இன் இந்தியா அதிகமாகும், பிகாஸ் மேன் பவர் இந்தியாவில் அதிகம். ஸோ மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் அதிகமாகும். ஸோ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸும் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா, இன்டர்நெட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இன்டர்நெட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இனி வரும் காலங்களில் அதிகப்படியான டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஸ்னஸ்லேருந்து நார்மலாக வேலை செய்கிற சேலரிடு எம்ப்ளாயிலேருந்து எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ரொம்பவே ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பேடிஎம்லேருந்து எவ்வளோ நிறைய ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஃபெமிலியர் ஆகிட்டோம். ஸோ ஆப்வியஸாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஃபெமிலியர் ஆகும்போது கூடவே ரேண்டமாக வளர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா இன்டர்நெட்டை தெஃப்ட், டேட்டா தெஃப்ட் ஆகுறதும், அதே மாதிரி வந்து நம்மளோட திங் வந்து ஹேக் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறதுமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நமக்கு பேரலாக வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ இதுல இருந்து எல்லாம் வந்து ஒரு கம்பெனிஸை வந்து கம்பெனிஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றவங்க தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டா. ஸோ இந்த ஒரு கோர்ஸ்ல வந்து நீங்க ஸ்பெஷலைசேஷன் வாங்கிக்கிட்டு ஒரு டீமா நீங்க ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் கூட போதும், ஒரு டீமா நீங்க செட்டப் பண்ணிட்டு ஒரு 4-5 ஆர்கனைசேஷன்ஸை வந்து நீங்க உங்க ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து நீங்க ஸ்பெஷலைசேஷன் கொடுக்க முடியுது, இவங்களுக்கு நீங்க செக்யூரிட்டி கொடுக்க முடியும்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம்மை பார்க்க முடியும், ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பிஸ்னஸும் கூட இது. ஸோ இந்த 10 டிமாண்டிங் பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்காக வந்து 2.5 lakhs-லேருந்து 10 lakhs வரைக்கும் வந்து பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த எல்லாத்துலேயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது மட்டும்தான் பிஸ்னஸாக, இதை தாண்டி பிஸ்னஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அப்படி கிடையாது, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இனி வரும் காலங்களில் பூமிங்காக இருக்கக்கூடியதில் வரக்கூடிய ஒரு சில லிஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து இன்னும் பல பிஸ்னஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, இன்னும் பல லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது எல்லாமே ஓவராலாக பார்க்கும்பொழுது சிட்டி சைடில் மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டாக தெரியுது. ஏன்னா எஸ் இது சிட்டி சைடில் எக்ஸிக்யூட் பண்ணுற, அர்பனில் எக்ஸிக்யூட் பண்ணுற கான்செப்ட்ஸ் தான், வில்லேஜில் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து அர்பனில் இருக்கிறவங்களுக்கு, அர்பனில் பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இது. அடுத்த லிஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து அக்ரிகல்ச்சர், ஐ மீன் வில்லேஜில் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற ரிலேட்டடான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டியூஸ்டே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணிக்கோங்க, ஸோ தட் அடுத்த வீடியோ போடும்பொழுது அதனோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்.